குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே பண மோசடி வழக்கில் கைதான திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு சுப்ரீம் கோர்ட் ஜாமீன் வழங்கியது. கடந்த ஆண்டு ஜூன் 14 அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட இவருக்கு 471 நாட்களுக்கு பிறகு ஜாமீன் கிடைத்துள்ளது. இதையடுத்து செந்தில் பாலாஜி உடனே வெளியாவார் என்கிற குஷியில் திமுகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். புழல் சிறையில் இருக்கும் அவரை வெளியில் கொண்டுவர திமுக வக்கீல்கள் ஆயத்தமாகியனர். ஜாமீன் ஆவணங்களை சென்னை முதன்மை அமர்வு கோர்ட்டில் தாக்கல் செய்தனர். அப்போது முதன்மை அமர்வு கோர்ட் நீதிபதி கார்த்திகேயன் திடீரென அதிர்ச்சி தந்தார். செந்தில் பாலாஜி ஜாமீன் தொடர்பான சுப்ரீம் கோர்ட் உத்தரவில் சில குழப்பங்கள் உள்ளது. பிணை உத்தரவாதங்களை இங்கு தாக்கல் செய்ய வேண்டாம், அமலாக்கத்துறை விசாரணை அதிகாரி முன் தாக்கல் செய்யுங்கள் என கூறினார். இதனால் என்ன செய்வது என தெரியாமல் திமுக வக்கீல்கள் தவித்தனர். கடைசி நேரத்தில் எப்படி விசாரணை அதிகாரியிடம் போக முடியும், வழக்கமாக கோர்ட்டில் தானே தாக்கல் செய்வோம் என திமுக வக்கீல்கள் கூறினர். நீதிபதி கார்த்திகேயன் இதனை ஏற்க மறுத்தார். அமலாக்கத்துறை வக்கீலையும் விசாரணைக்கு நேரில் ஆஜராகும்படி உத்தரவிட்டார். மேலும் செந்தில் பாலாஜி தரப்பில் தாக்கல் செய்த பிணையிலும் சந்தேகம் இருப்பதாக கூறினார். செந்தில் உறவினர்கள் தியாகராஜன், சிவபிரகாசம் இருவரும் அவருக்கு ஜாமீன் உத்தரவாதம் தாக்கல் செய்துள்ளனர். அவர்கள் இருவரும் 69 ஆண்டுகளாக செந்தில் பாலாஜியை தெரியும் என கூறியிருந்தனர். ஜாமீன் உத்தரவாதம் கொடுத்தவர்களுக்கே 60 வயதுதான் ஆகும் நிலையில் எப்படி 69 ஆண்டுகளாக செந்திலை தெரியும் என கூறினார்கள் என நீதிபதி கார்த்திகேயன் கேட்டார். நீதிபதி கேள்விக்கு பதில் கூற முடியாமல் திமுக வக்கீல்கள் திணறினர். கடைசியில் அமலாக்கத்துறை வக்கீல் விசாரணைக்கு ஆஜரானார். ஜாமீன் உத்தரவாதத்தை கோர்ட் ஏற்பதில் எங்களுக்கு ஆட்சேபம் எதுவும் இல்லை என கூறினார். இதையடுத்து ஜாமீன் உத்தரவாதத்தை ஏற்றுக்கொள்வதாக நீதிபதி தெரிவித்தார். இதனால் செந்தில் பாலாஜி விடுதலையாவதில் இருந்த கடைசி சிக்கலும் நீங்கியது. இதையடுத்து ஜாமீன் வழங்கப்பட்டதற்கான ஆவணங்கள் சிறைத்துறைக்கு இமெயில் மூலம் அனுப்பப்பட்டது. செந்தில் பாலாஜி விடுதலை செய்யப்பட்டார். புழல் சிறை வாசலில் அவரை வரவேற்க நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் குவிந்திருந்தனர். வான வேடிக்கை, மேளதாளங்கள் முழங்க செந்தில் பாலாஜிக்கு வரவேற்பளிக்கப்பட்டது. ஐயா எல்லாரும் சரி 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 சர